அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு யாஸ்மின் சொல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் துளி கூட நெய் சேர்த்தாம வெறும் ஆயிலேயே மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னா வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு கப் ஃபுல்லாக கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம் கடலை மாவு இருக்கும். எந்த கப்பில் நம்ம கடலை மாவு அளக்குறோமோ அதே கப்பில் தான் வந்துட்டு சுகரும் அளக்கணும். ஒரு கப் கடலை மாவுக்கு 1.5 கப் சுகர் வந்து சரியான அளவு. அதே போல் நம்ம எண்ணெய் வந்துட்டு எந்த ஒரு ஸ்மெல் தரக்கூடிய ஆயிலும் வந்து எடுத்துக்கக்கூடாது. சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் மட்டும்தான் செய்யணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி மைசூர் பாக்கு வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைசூர் பாக் செய்யணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே இந்த நம்ம எதில் கொட்டி வைக்க போகிறோமோ அந்த ட்ரேயில் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயோ ஆயிலோ ஏதோ ஒன்று தேய்ச்சி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கைவிட முடியாது, நம்ம அந்த ஸ்டெப்பை வந்து மறந்துடுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நெய் தடவி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கடலை மாவு வறுக்கறதுக்காக ஒரு கடாயில் ஃபுல்லாக மாவு கொட்டி சிம்மில் தான் வச்சுருக்கணும். அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து வறுக்கணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் வந்து கலரிட்டே இருக்கணும். மாவு வந்து ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதே கடாயில் தான் வந்து நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதில் வந்துட்டு மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி நான் வந்து இப்போ சுகரை வந்து இதில் வந்து நான் போட்டுக்க போகிறேன். 1.5 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 1/4 கப் அதுலேயே வந்து 1/4 கப் அளவு தண்ணி வந்து நம்ம இதில் வந்து ஊற்றினா சரியாக இருக்கும். ஊற்றி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வந்து இது வந்து நம்ம கொதிக்க விடலாம். ஸோ இது வந்து கொதிச்சுட்டுக்கிட்டும் சைடில் வந்துட்டு நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதை ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ வந்து அதை ஆயில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு தோசை மாவு பேட்டுற அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக வந்து கலரிக்கணும். ஸ்பூனில் கூட நீங்கள் வந்து கலக்கிக்கலாம். நல்லா நமக்கு கட்டி இல்லாமல் நம்ம கலக்கினா போதும். அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக நல்லா ஒரே சைடாக வந்து கலக்கிட்டு வரணும். பேட்டர் வந்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்துட்டு வந்துடணும். எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா வந்து ஃபஸ்ட்டு இதை கலக்கி வச்சிடணும். இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுட்டேன் பாருங்கள். சைடில் வந்துட்டு நம்ம சர்க்கரை பாகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக இந்த கையில் தொட்டு பார்த்தா ஒரு சிறு கம்பி பதம் அளவு வர அளவுக்கு வந்து இருந்தால் போதும். இப்படி கையில் பட்டு இப்படி உடையுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டர் வந்து இது கூட ஊற்றி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கை விடவே கூடாது, ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏதாவது ஒரு இடுக்கியோ இல்லை துணியோ சைடில் வச்சு நல்லா வந்து பிடிச்சி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா பாத்திரம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஒரு இடுக்கியோ ஏதாவது ஒன்று கெட்டியாக பிடிச்சிட்டு அப்புறம் வந்து கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கணும். மைசூர் பாக்கு பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டேஜ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜில் மட்டும் நம்ம கேஸ் சிம்லையோ இல்லை கேஸ் அப்படியே விட்டுட்டு வந்து நகர்ந்துடவே கூடாது. அங்கேயே நின்று ஃபுல்லாக கலந்துகிட்டே இருக்கணும். சைடில் ஃபுல்லாக வந்து இப்படி அந்த பேட்டர் வந்து ஒட்டும். ஸோ அதை ஃபுல்லாக வந்து எடுத்து எடுத்து விட்டு அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போவே பார்த்திங்களா அந்த நம்ம ஊற்றின அந்த பேட்டர்லாம் வந்து அந்த கோல்டன் கலரில் அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து கொதி வந்து அந்த கடலை மாவு ஸ்மெல் வந்து ஃபுல்லாக போகணும். அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக கை ஃபுல்லாக கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சைடில் ஒட்டியிருக்கிறது ஃபுல்லாக இப்படி வந்து எடுத்து விட்டு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்து கொதிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக அந்த கோல்டன் கலர் வர ஆரம்பிக்குது. ஃபுல்லாக வந்து கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து வரும். கை விட்டோம் அப்படின்னா அது வந்து கீழே வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் கை விடாமல் எப்போவுமே ஒரே ஷேஃபில் மட்டும் கலக்கிட்டே வரணும். அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி வந்து கலக்கக்கூடாது, ஒரே சைடாக வந்து கலக்கிட்டு வரணும். சைடில் ஒட்டியிருக்கதெல்லாம் அப்பப்போ எடுத்து கிளியர் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டுகிட்டே வரணும். இந்த ஸ்டேஜ்லேயே எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கெட்டியும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து ஆயில் வந்து நான் கொஞ்சம் தான் வந்து சேர்த்திருந்தேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இந்த ஸ்டேஜில் சேர்த்துறதுக்காக. ஸோ இப்போ மிச்சம் எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த ஆயிலே வந்து இப்போ நான் வந்து சேர்த்திக்க போகிறேன். இப்போ பார்க்குறக்கு வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து எண்ணெய் ஃபுல்லாக வந்து இந்த கடலை மாவு வந்து இழுத்துரும். ஸோ எல்லாம் ஃபுல்லாக உள்ள எல்லாமே வந்து இழுத்துரும். எண்ணெய் எல்லாமே ஃபுல்லாக கலக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கலரே சேஞ்ச் ஆச்சு பாருங்கள், கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த நுரையெல்லாம் ஃபுல்லாக அடங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
நமக்கு ஆறு ஆறு இந்த எண்ணெய் ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிடும். அதனால நம்ம ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் கொஞ்சம் கூட சேர்த்தாம தான் வந்து செய்ய போகிறேன். நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்குவீங்க அப்படின்னா எண்ணெய் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அதில் வந்து பாதி வந்துட்டு நெய் எடுத்துக்கோங்க, நெய் பாதி எண்ணெய் பாதி அந்தளவுக்கு ரேஷியோ வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நெய்யோட ஸ்மெல் வந்து சிலருக்கு வந்து பிடிக்காது இல்லையா, அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நெய் எண்ணெய் மட்டும் வச்சு வந்து செய்ய போகிறேன். மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன்ல அந்த எண்ணெயும் வந்து ஃபுல்லாக வந்து நான் இதில் ஊற்றிடுறேன். எண்ணெய் பார்க்குறக்கு வந்து ஜாஸ்தியாக இது இழுக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் வந்துட்டு கடைசியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சரியாயிரும். கைவிடாமல் மட்டும் வந்து கலக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்ல கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வந்து செஞ்சுருக்கேன், ஃபாஸ்ட்டில் மட்டும் வச்சிடவே கூடாது. அந்த நுரையெல்லாம் ஃபுல்லாக அடங்கிருச்சு, பபுள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடங்கிருச்சு பாருங்கள். அப்படியே எந்தளவுக்கு நுரைச்சி வந்துச்சதோ அந்த அது எல்லாமே ஃபுல்லாக அடங்கிருச்சு, கலரும் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருச்சு. ஃபுல்லாக இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இப்படி எடுத்து அப்படியே ஷேஃபாக விழுகுது பார்த்தீங்களா, கரெக்டாக கேப் விடாமல் விழுகணும். இப்படி இருந்தாலே கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து நான் இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண உடனே டேரெக்டாக வந்து நான் வந்து இப்போ இந்த ட்ரேயில் வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கூட வந்து கேப் விட்டுறவே கூடாது, ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு கரண்டி வச்சு நான் வந்து ஷேஃப் பண்ணிக்க போகிறேன் டேரெக்டாக. இப்போ நீங்கள் அது செய்யாமல் கூட வேணும் இல்லாம் கடையில் வந்து கடைகளில் வாங்கும்போது இந்த கெட்டி மைசூர் பாக்கு வந்துட்டு அங்கங்கே வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எனக்கு இப்போ அப்படி வேண்டாம் அப்படிங்கிறக்காக ஃபுல்லாக வந்து ஷேஃப் பண்ணிவிட்டு சமம் படுத்திட்டேன். அப்படி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கங்கே வந்து அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கும், பார்க்குறக்கே வந்து நல்லாயிருக்கும். இப்படி டேப் பண்ணால் அந்த புள்ள இருக்க அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சிரும். ஸோ உங்களுக்கு அப்படி இஷ்டம்னா நீங்கள் பண்ணலாம், இல்லை கடையில் வாங்குற மாதிரியே வேணும் அப்படின்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் ஓட்ட ஓட்டையாக அங்கங்கே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி டேப் பண்ண வேண்டியதில்லை. எனக்கு வந்துட்டு அப்படி வேண்டாம், குழந்தைய வந்துட்டு அப்படி ஹோலாக இருந்தால் அது விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் நான் வந்து ஷேஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பேச்சில் அந்த மாதிரிலாம் வச்சு கரெக்டாக வந்து டேரெக்டாக வந்து நான் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி ஷேஃப் பண்ணிக்கிறேன். அது ஃபுல்லாகவே எனக்கு ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நான் ஃபுல்லாக வந்து அதை கமுத்தி காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக கரெக்டாக அது எங்கேயுமே வந்து கேப் விடாமல் ஃபுல்லாக வந்து விழுந்துருச்சு. இப்போ நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸாகவே வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த கோல்டன் கலரில் வந்துருச்சு. நல்லா அந்த எண்ணெயோட அந்த ஜூசினஸ் தெரியுது பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கோல்டன் கலரில் வந்து வந்துருச்சு. இதே மாதிரி ரேஷியோவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.